ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது அந்தார்டிகாவில் மிக உயரங்கூடிய மலையாக காணப்படுகின்ற வின்சன் மெசிப் பெட்டி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அந்தார்டிகா என்றாலே எல்லாருக்கும் நினைவு வருவது மிகவும் ஒரு குளிரான பகுதி என்றுதான். ஆனால் இந்த குளிரான பகுதியிலும் கூட இப்படி உயரமான மலையும் காணப்படுகின்றது. வின்சன் மெசிப் வந்து அந்தார்டிகாவில் மிக உயரமான ஒரு மலையாக இருக்குது. இது வந்து 21 கிலோமீட்டர் நீளத்தையும் 13 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டு காணப்படுகிறாங்க. இது அந்தார்டிகாவினுடைய ரொனி பனிக்கட்டியாறு பகுதிக்கும் அந்தார்டிகாவினுடைய குடா நாட்டுக்கும் அருகிலேயும் காணப்படுகிறான். இது தென்னரை கோளத்தில் இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவாக காணப்படுது. இந்த வின்சன் மெசிப் 1958 அமெரிக்காவினுடைய நேவி ஏர்கிராஃப்டினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு 1961 வின்சன் மெசிப் என்று பெயரும் சூட்டப்பட்டது. இந்த வின்சன் மெசிப் 4892 மீட்டர் உயரத்தை கொண்டு காணப்படுகிறது. இந்த மலையினுடைய முதலாவது கிளைம்பராக நிக்கோலஸ் கிளினிச் என்பவர் தான் காணப்படுகின்றார். இவர் 1966 இந்த மலைக்கு சென்றார். 2010 வரை 1400 கிளைம்பர்ஸ் இந்த மலைக்கு சென்றிருக்கிறார்கள். இதற்கு வடமேற்கே குடேஜ் கோல் மற்றும் பிரெஞ்ச் கொம் கிளாசியர்ஸ் காணப்படுவது, தென்மேற்கே நிம்ஸ் கிளாசியர்ஸும் கிலிலியா கிளாசியர்ஸும் காணப்படுகின்றது. இங்கு நவம்பர் தொடக்கம் ஜனவரி மாதம் 24 மணி நேரமும் சூரியன் உச்சம் கொடுக்கின்ற காலமாக இருக்குது. அந்த காலப்பகுதியிலும் கூட வெப்பநிலை -30°C காணப்படுகிறான். இந்த மவுண்ட் வின்சன் மெசிவில் ஏறுவதற்கு சராசரியாக 6 தொடக்கம் 12 மணித்தியாலங்கள் எடுக்குமா. இங்கு ஆக குறைந்த வெப்பநிலையும் காணப்படுகின்றது. குறிப்பாக -89.2°C வெப்பநிலை ஆக குறைந்த வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வின்சன் மெசிப் மலை தொடர்பான விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.